வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பரம்பரை சமையல். இன்றைக்கி இன்றைக்கும் நம்ம காம்போ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் அரிசி மாவு, நான் வந்து அரை கிலோ அரிசி மாவு எடுத்துருக்காங்க. முறுக்கு செய்கிறதுக்கு தேன் குழம்பு உளுந்த மாவு வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். கால் கப்பு உடச்ச கடலை மாவு 2 ஸ்பூன், ஓமம் 1 ஸ்பூன், வெள்ளையிலிருந்தால் வெள்ளையில் எடுத்துக்கோங்க, இல்லை கருப்பில் இருந்தால் கருப்பில் எடுத்துக்கோங்க. பெருங்காயம் 1 ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, வெண்ணெய் தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க. அரிசி மாவை வறுத்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். போட்டதும் நம்ம எடுத்து வச்ச மாவு எல்லாமே சேர்த்துக்கலாம். கால் கப் உளுந்த மாவு, உடச்சக்கடல மாவு 2 ஸ்பூன், கிறிஸ்பினஸ்க்காக ஓமம் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, பெருங்காயம் 1 ஸ்பூன், வெள்ளை எள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, உப்பு தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வெண்ணெயை சேர்த்துக்கலாங்க. வெண்ணெய் வந்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். 50 கிராம் உங்களுக்கு வச்சுக்கோங்க, 50 கிராம் கரெக்டாக சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கையிலே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லாவே வரும். அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து நல்லாவே டைட்டாகவே பிசைஞ்சுக்கணுங்க. அப்போ தான் உங்களுக்கு கிறிஸ்பியாக வரும் முறுக்கு. ரொம்ப ரொம்ப லூஸாகவும் பிசையக்கூடாது, டைட்டாக இந்த அளவுக்கு இந்த பதத்துக்கு பிசைஞ்சிங்கன்னா போதும். பாருங்கள், மாவு ரெடி ஆகிடுச்சு. முறுக்குக்கு எண்ணெயை காய வச்சாச்சு ஒரு பேனில். அதுக்கப்புறம் இந்த அச்சில் தான் செய்ய போகிறேங்க. இன்றைக்கி நான் ஒரு ஸ்பூனில் இந்த மாதிரி அள்ளிட்டு அப்புறம் கையிலே இந்த மாதிரி உருட்டிட்டு அதில் நம்ம முறுக்கு குழாயில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன் எப்படி வந்து உங்களுக்கு ஈஸியாக முறுக்கு போடணுன்னு. பிகினர்ஸ்லாம் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்துக்கோங்க, முறுக்கு எப்படி ஈஸியாக பிழிஞ்சு நம்ம எண்ணெயில் போடலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த அளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு தட்டில் இந்த மாதிரி எண்ணெயை தடவிக்கோங்க. தடவிட்டு முறுக்கை இந்த மாதிரி பிழிஞ்சு இந்த பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இந்த மாதிரி பிழிஞ்சிங்கன்னா அதே மாதிரி பிக்னஸ்க்கும் ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம ஒரு துளி போட்டு பார்க்கலாம். அடுத்தது நம்ம போட்டுடலாம். இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா உங்களுக்கு ரவுண்டாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உதிராமல் அழகாக உங்களுக்கு முறுக்கு ரவுண்டாகவே கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பக்கம் நல்லா வெந்துடணுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம திருப்பி போடணும். அது வரைக்கும் நம்ம வேக விட்டுடலாம். நல்லா வேகணுங்க. பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், ஒன்று கூட உதிராமல் எவ்வளோ நல்லாவே வந்திருக்குன்னு. இதே பதத்துக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள், செம்ம. அடுத்தது நம்ம ரவா லட்டு செய்கிறதுக்கு நான் வந்து அரை கிலோ ரவா எடுத்திருக்காங்க. அரை கிலோவுக்கு நான் 1.5 கிளாஸ் சர்க்கரை சேர்த்துருக்காங்க. நெய்யை ஒரு பேனில் பாருங்கள், நான் வந்து 25 கிராம் நெய் எடுத்திருக்காங்க. காய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா வறுத்து நல்லா மிக்சியில் அரைச்சிக்கணுங்க. இந்த மாதிரி மாவு மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சர்க்கரையும் இந்த மாதிரி நல்லாவே அரைச்சி எடுத்துக்கணுங்க.
ஏலக்காய் தூளை நம்ம சர்க்கரையிலே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி கையாலே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நெய்யை வந்து நல்லா காய்ச்சி இதில் சேர்த்துக்கணுங்க. சர்க்கரையை இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும் சர்க்கரை. நம்ம இப்போ எல்லா சர்க்கரையும் சேர்த்தாச்சு. இப்போது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நெய் கொதிக்க வச்சோம் இல்லைங்க, அந்த நெய் கொதிக்க வச்சதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாங்க. நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம காய்ச்சின நெய்யை இதில் சேர்த்துக்கலாங்க. எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிக்கலாங்க. பாருங்கள் இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ உருண்டையை பிடிக்கலாங்க. நல்லாவே மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம உருண்டை பிடிக்க முடியும். அது வரைக்கும் நல்லாவே ஒரு அளவுக்கு சூடாக பிடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு உருண்டை நல்லாவே வரும் கரெக்டாக. நம்மளுக்கு பழக்கம் ஆகிடுச்சுன்னா ஈஸியாக இருக்கும். இது ஒரு தடவை நீங்கள் உருண்டை பிடிச்சிங்கன்னா பார்க்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப டைட்டாக பிடிக்கணுங்க, அப்போ தான் உங்களுக்கு உருண்டை உடையாமல் அழகாக வரும். ரவா லட்டு தான் ரொம்பவே உங்கள் கிருஷ்ணருக்கு ரொம்பவே பிடிக்குங்க, அதனால் ரவா லட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வாட்டி. பாருங்கள் இந்தளவுக்கு உருண்டை பிடிச்சா போதும். பாருங்கள் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு ரவா லட்டு. அடுத்து நம்ம கடைசியாக கடலை மாவு லட்டு செஞ்சுக்கலாங்க. கடலை மாவு லட்டுக்கு நெய் வந்து 25 கிராம் எடுத்திருக்காங்க. நெய் ஊற்றினதும் நம்ம ஒரு கப்பு கடலை மாவு எடுத்திருக்காங்க. இது நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்து கடலை மாவுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லாவே உங்களுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணவுடனே பாருங்கள் உங்களுக்கு தண்ணியாக உங்களுக்கு ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு மேலே வந்து உங்களுக்கு பபுள்ஸ் நல்லாவே வரும். அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடணுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நல்லா உங்களுக்கு ஆற விடணுங்க. இது நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கணும். சர்க்கரையிலே நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஆறினதும் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு இருக்குங்க. இந்த சமயத்தில் நம்ம சர்க்கரையை நம்ம தூள் பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க. அதை வந்து நம்ம நல்லாவே மாவு ஆறினதுக்கப்புறம் சேர்த்துக்கணுங்க. அப்போ தான் உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க. சர்க்கரையை சேர்த்துட்டோம், நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணதும் பாருங்கள் இந்தளவுக்கு உங்களுக்கு உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போது பாருங்கள் இது கூடவே ஒரு முந்திரியை நம்ம சேர்த்து உருண்டை பிடிச்சி நம்ம எடுத்து வச்சிடலாம். மாவு செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் இந்த மாதிரி தான் உருண்டை பிடிக்கணுங்க. ரொம்ப ஈஸிங்க கடலை மாவு லட்டு. அவ்வளோதாங்க. பாருங்கள் இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக கடலை மாவு லட்டு, முறுக்கு, ரவா லட்டு மூணுமே ஸ்பெஷலாக செஞ்சுருக்கோங்க. நீங்களும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைபில் எழுத மறந்துடாதீங்க. அப்போ தான் என்னோடய புதிய புதிய வீடியோஸ் உங்களுக்கு தெரிய வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.